Welcome to great students. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 2.31 பார்க்கலாம். சிம்பிளிஃபை சப்டிவிஷன் 1 + i^18, செகண்ட் சப்டிவிஷன் -√3 + 3i^31. சரி, பவர்ஸ் பார்த்தால என்ன முடிவு பண்ணிடலாம்? டி மோயர் தியரம் யூஸ் பண்ண போறோம். டி மோயர் தியரம் யூஸ் பண்ணா என்ன இருக்கணும்? காம்ப்ளெக்ஸ் நம்ம என்ன ஃபார்மேட்ல இருக்கணும்? போலார் ஃபார்முக்கு மாத்தணும். அப்பதான் நம்ம இது டி மோயர் தியரம் அப்ளை பண்ண முடியும். சம் முடிஞ்சிடும். சரியா? ரைட். டி மோயர் தியரம் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர். ரைட். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முதல்ல 1 + i என்ன பண்ணலாம்? முதல்ல காம்ப்ளெக்ஸ் போலார் ஃபார்ம்ல எழுதுவோம். போலார் ஃபார்ம் என்ன பண்ணும்? மாடுலஸ் ஆஃப் 1 + i கண்டுபிடிப்போம். மாடுலஸ் ஆஃப் 1 + i என்னது? ஆர். அதான் ஆர்னு சொல்லுவோம். ஆர் ஈக்குவல் டு என்னது? முதல்ல வேணா இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் வேணா எழுதிக்குமா? அதாவது எக்ஸ் பிளஸ் ஐ ஒய்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்தா அதோட போலார் ஃபார்ம் என்ன? ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா, இதுதான் அதோட போலார் ஃபார்ம். சரியா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மாடுலஸ் ஆர் கண்டுபிடிக்க போகிறேன். தேவையான ஆரை கண்டுபிடிக்க போகிறேன். ஆர் என்ன வரப்போகுது? தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 square + 1 square, ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அப்போ ஃபைனல் ஆன்சர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. அடுத்து தீட்டா கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம்? ஆல்ஃபா பண்ணுவோம். ஆல்ஃபா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் y/x மாடுலஸ். பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவோம். அப்போ y/x என்ன வரப்போகுது? டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1/1, பாசிட்டிவ் வேல்யூ தான். டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1 அப்போ என்ன? டேன் எப்போ 1 ஆகும்? 5/4 1 ஆகும். ஸோ ஆன்சர் ஆங்கிள் இஸ் 5/4. சரி, இப்போ பேஸ்ட் ஆன் த குவாட்ரன்ட், எந்த குவாட்ரன்ட்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கிற பொறுத்து தீட்டா கண்டுபிடிப்போம். இது எந்த குவாட்ரன்ட்ல இருக்கு? ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல இருக்கு. அப்போ தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. காம்ப்ளெக்ஸ் நம்பர் லைஸ் ஆன் ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட். Therefore, theta equal to alpha equal to pi by 4. சரி, தீட்டா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம போலார் ஃபார்ம்ல எழுதிடுவோமா? போலார் ஃபார்ம்ல எழுதி பவர் எடுத்தால் முடிஞ்சது சம். ஸோ போலார் ஃபார்ம்ல எழுதி எழுத போகிறேன். 1 + i ஈக்குவல் டு ஆர் என்னது? √2 இன்ட்டு காஸ் தீட்டா, காஸ் ஆஃப் 5/4 பிளஸ் ஐ சைன் 5/4. சரி, ஸோ போலார் ஃபார்முக்கு மாறியாச்சு. இப்போ பவர் என்ன வேணும்? 18 வேணும். அப்போ பவர் எடுத்துருமா? ரைசிங் டு பவர் 18. On both sides. Left hand side enna apodhu 1 + i^18. Idha given sum. So adhanaala the whole power 18 irukum. Right hand side enna agum? Idhukku modhala 18 varum. √2 the whole power 18. Inga enna? Cos pi by 4 plus i sin pi by 4 the whole power 18. சரி, இப்போ நம்ம என்ன செய்யலாம்? டி மோயர் தியரம் அப்ளை பண்ணி 18 உள்ள கொண்டு வந்து சிம்பிளிஃபை ஆகிடும்ல. இப்போ இதை என்ன பண்ணலாம்? நான் இது √2ங்கிறது என்ன? 2 to the power 1/2, கரெக்ட் தானே? 2 power 1/2 whole power 18, கரெக்டா? √2 வேல்யூ 2 power 1/2. இங்கே டி மோயர் அப்ளை பண்ணுவோம். என்ன ஆகும்? காஸ் ஆஃப் 18 × π/4 பிளஸ் ஐ சைன் 18 × π/4 ப்ராக்கெட்டில் டி மோயரி எழுதணும். கண்டிப்பாக டி மோயரி தியரம் அப்ளை பண்ணியிருக்கோம்னு காட்டணும். ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிடுவோம். சரி, ரைட். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன சிம்பிளிஃபை பண்ணலாம்? இங்கே 18 π/4 இருக்குது. அதை வேணால் எப்படி மாடிஃபை பண்ணலாம்? சைடில் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். 18 × π/4 கேன்சல் பண்ணால் என்ன? 9π/2. சரி, 9π/2 என்ன? 4π டிவைட் பண்ணால் என்ன? 4π + 1/2π, கரெக்ட் தானது? 9 and 2 டிவைட் பண்ணால் என்ன? 4 டிவைடா? 4 × 2 = 8. அதாவது இது என்ன ஆகும்? 8π + π/2 எழுதலாம் இல்லையா? டிவிசிபிள் பை 2க்காக. அப்போது இது என்ன ஆகும்? 8π / 2 டிவைட்னா 4π ஆகிடும் பிளஸ் π/2 எழுதலாம்ல. இது 360 மல்டிபிள் தானே? 4π. 360 + தீட்டா தீட்டா தான், என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் இப்படி எழுதிடலாமா? என்னது? 2 power 1/2 என்ன? இதை கேன்சல் பண்ண 9 ஆகிடுமா? 2 to the power 9 ஆகிடுது. இங்கே என்ன இருக்கு? காஸ் ஆஃப் என்னது? 4π + π/2 பிளஸ் ஐ சைன் ஆஃப் 4π + π/2 எழுதிட்டோமா? சரி, காஸ் ஆஃப் 360 + தீட்டாவும் தீட்டா தான், சைன் ஆஃப் 360 + தீட்டாவும் தீட்டா தான். 360 720 தான், இருந்தாலும் அது மல்டிபிள் ஆஃப் 360 எல்லாமே 360 எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த ஆரிஜின் பாயிண்ட் நம்ம வந்துடுவோம் சர்க்குலர் ஃபங்க்ஷனில் திரும்ப திரும்ப. அப்போது இதோட வேல்யூ என்ன? 2 to the power 9. அடுத்த ஸ்டெப் சிம்பிளாக என்னது? காஸ் 5/2 பிளஸ் ஐ சைன் 5/2. சரி, காஸ் 90 0, சைன் 90 1, நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ இது 0 ஆகிடும், அது 1 ஆகிடும். அப்போ 2 power 9 into
0 plus i into 1. அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன 2 பவர் 9 கூட நம்ம கண்டுபிடிச்சிட்டே வரலாம். 2 பவர் 9 எவ்வளவு? 2 பவர் 3 into 2 பவர் 3 into 2 பவர் 3 கரெக்ட் தானே? அப்ப எப்படி 8 into 8 into 8 கரெக்ட்டா? சோ 64 64 into 8 எவ்வளவு வரும் போது 512 இதானே i 512 i அவ்வளவுதான் சிம்பிளிஃபைட் ஃபார்ம். 1 plus i the whole power 18 is equal to 512 i. சிம்பிளை பண்ணியாச்சு. இதான் சிம்பிளிஃபைடு ஃபார்ம் ஆஃப் திஸ் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட க்வெஸ்சன். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் மூவ் பண்ணிடலாம். செகண்ட் சப்டிவிஷன்ல பாருங்க என்ன கொடுத்தா மைனஸ் ரூட் த்ரீ பிளஸ் ஐ கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப் மட்டும் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் மைனஸ் ரூட் த்ரீ பிளஸ் த்ரீ ஐ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் த்ரீ த மைனஸ் ரூட் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் த்ரீ ஸ்கொயர். அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? மைனஸ் ரூட் த்ரீ மைனஸ் ரூட் த்ரீ த்ரீ ஆயிடுமா? த்ரீ பிளஸ் நைன் இஸ் ஈக்குவல் டு ரூட் டுவெல். சரி, ஸ்கொயர் ரூட் ஆஃப் டுவெல்னு இருக்கு. அந்த ரூட் டுவெல் என்ன கண்டுபிடிச்சிக்கலாம். ரூட் டுவெல் ஆக்சுவலாக என்ன? ஃபோர் இன்ட்டு த்ரீ. அப்போ என்ன வரும்? டூ ரூட் த்ரீ. திஸ் இஸ் டூ ரூட் த்ரீ. சரி, அப்போ மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் வேல்யூ என்ன வரும் பாருங்க? ஒய் என்ன? டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய், ஒய் வந்து த்ரீ. மாடுலஸ் இங்கே இருக்கு, த்ரீ பை மைனஸ் ரூட் த்ரீ. சரியா, த்ரீ பை மைனஸ் ரூட் த்ரீ. அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன ஆக போகுதுங்கிறது? டேன் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் ரூட் த்ரீ. கரெக்ட் தானே? ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ, நியூமரேட்டர் த்ரீ, ரூட் த்ரீ கேன்சல் ஆகிடும். மிச்சம் இருக்குது மைனஸ் ரூட் த்ரீ மட்டும். சரி, இப்போ மாடுலஸ் விட்டு வெளியே வரும்போது என்ன ஆகும்? மைனஸ் போயிடும். அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் த்ரீ மட்டும்தான் இருக்கும். டேன் எப்போ ரூட் த்ரீ? 60 degrees. அப்போ ஆன்சர் என்ன? 5/3. நமக்கு என்ன கிடச்சிருக்கு? ஆல்ஃபா கிடச்சிருக்கு. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பில் என்ன, இது எந்த குவாட்ரன்ட்ல இருக்குன்னு செக் பண்ணும். மைனஸ் ரூட் த்ரீ, எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ். அப்போ எந்த குவாட்ரன்ட்ல இருக்கு? செகண்ட் குவாட்ரன்ட்ல இருக்கு. நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் லைஸ் ஆன் செகண்ட் குவாட்ரன்ட். செகண்ட் குவாட்ரன்ட்ல தீட்டா என்ன சொல்லுவோம்? தட் இஸ் பை மைனஸ் ஆல்ஃபா. ஆல்ஃபா என்ன? 5/3. 5 - 5/3. இப்போ எல்சிஎம் என்ன? 3. அப்போ 3/3 போடுவோம். இது என்ன ஆகும்? 3 π/3. 3π - π எவ்வளோ? 2π. 2π/3. சரி, அப்போ தீட்டாவும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் ஃபார்மில் எழுதிடுவோமா? என்ன இருக்கு? மைனஸ் ரூட் த்ரீ பிளஸ் த்ரீ ஐ இஸ் ஈக்குவல் டு. இப்போ நம்ம இதை போலார் ஃபார்மில் எழுதுனா என்ன வரும் பாருங்க? ஆர் என்னது? ஆர் இஸ் 2√3 இன்ட்டு காஸ் ஆஃப் 2π/3 பிளஸ் ஐ சைன் 2π/3. காஸ் 2π/3 பிளஸ் ஐ சைன் 2π/3. சரி, இப்போ நம்ம பவர் எவ்வளோ எடுக்கணும்? 31. ரைசிங் டு த பவர் 31. ஆன் போத் சைட்ஸ். இப்போ என்ன செய்யலாம்? பவர் எடுத்தால் என்ன ஆக போகுது? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மைனஸ் ரூட் த்ரீ பிளஸ் த்ரீ ஐ த ஹோல் பவர் 18 ஹோல் பவர் 31. ஸோ ரெக்கார்டு க்வெஸ்சன் எழுதியாச்சு. இப்போ சிம்பிளை பண்ணால் தான் ஃபைனல் ஆன்சர். சிம்பிளை பண்ணால் இதுக்கு என்ன? 2√3 த ஹோல் பவர் 31 அப்படியே எழுதிக்கலாம். இங்கே என்ன? காஸ் 2π பிளஸ் ஐ 2π/3 ஐ சைன் 2π/3 த ஹோல் பவர் 31. 31 உள்ளே கொண்டு வந்து எழுதிடுமா? பை அப்ளைங் டீமாக எழுத்திடும். 31 உள்ள வந்து என்ன ஆகப்போது? 2√3 த ஹோல் பவர் 31. இங்கே என்ன? 31 உள்ள வந்து என்ன டிமாயர் படி? 31 × 2 = 62 ஆயிடும். கரெக்டா? ஸோ காஸ் ஆஃப் 62π/3 பிளஸ் ஐ சைன் 62π/3. சரி, இப்போ இந்த 62π என்ன பண்ணுவோம்? மல்டிபிள் ஆஃப் 2π பிளஸ் தீட்டான்னு எழுதுவோம். அதான் நமக்கு ஈஸி வேலை. 360 பிளஸ் தீட்டா ஃபார்மில் ஈஸியாக சிம்பிளை பண்ணிடலாம். அப்போ எப்படி பிரிக்கலாம் பாருங்க? இப்போ 62π/3. இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது? 62π, ஆமாம் 3 தானே, 5/3. இப்போ இது மல்டிபிள் ஆஃப் 3 எழுதுனா எப்படி எழுதலாம்? இங்கே நியூ ரெட்டில் மல்டிபிள் ஆஃப் 3 என்ன வரப்போகுது? 62 பக்கத்தில் 60 வரும், அதை விட்டால் 63. அப்போ நம்ம இதை எப்படி பிரிக்கலாம்? 60π + 2π டினாமினேட்டில் 3, ரெண்டுக்கு பிரித்து விடுங்க. 60π 3 ஆல் வெயிட் பண்ணால் 20π ஆகிடுமா? அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகுது? 20π + 2π/3. சரியா? அப்போ தான் இது என்ன ஆகுது?
360 plus theta format. 2 into 10 is that 2 pi into 10. Apai 360 plus theta. Madi origin ke vandru. 0 ke vandru. X axis real axis oda 0 ke vandru. Apai 20 pi plus 2 pi by 3 na. Answer enna varum 2 pi by 3 nel the angles. Apai adutha step enna varapodu 2 root 3 the whole power 31. Eppadi eludura? Cos of. Inga pirichittadal apdi eludhiruvom. Enadhu? 20 pi plus 2 pi by 3 plus I sine of 20 pi plus 2 pi by 3. இங்க என்ன பண்ணுங்க கண்டிப்பா டி மோய்வி தியரம் எழுதுங்க. டி மோய்வி தியரம். டி மோய்வி தியரம் யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்டெப் எழுதணும். இதுல இருந்து இத எழுதணும். இப்போ நான் ஜஸ்ட் ஆங்கிள் விட பிரிச்சு எழுதிருக்கேன். அடுத்த ஸ்டெப்ல இத டிரா பண்ணிடலாம் இல்லையா? cos of 360 plus theta cos theta, sin of 360 plus theta sin theta. அப்ப 2 root 3 the whole power 31 இங்க என்ன வரும்? cos of 2 pi by 3 plus I sin 2 pi by 3. சரி இப்போ நம்ம 2 pi by 3 ங்கிறது என்ன? 120 டிகிரி இல்லையா? pi by 3 னா 60, 2 into 60 120. இந்த 120 நம்ம ஸ்ட்ரைட்டா வலப்படம் பண்ணி வச்சிருக்க மாட்டோம். ஃபார்முலா ப்ராப்பர்ட்டி ஆஃப் ட்ரிகனோமெட்ரி யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். 120 எப்படி எழுதிக்கலாம்? 180 minus 60 120 கரெக்டா? 180 minus theta. cos of 180 minus theta என்ன ஃபார்முலா நமக்கு? cos of 180 minus theta equal to minus cos theta. என்ன காரணம்? செகண்ட் குவாட்ரல்ல cos நெகட்டிவ், 180 க்கு ஃபங்க்ஷன் மாறாது. அதே மாதிரி sin of 180 minus theta என்னது? sin of 180 minus theta equal to sin theta. என்ன காரணம்? செகண்ட் குவாட்ரல்ல sin பாசிட்டிவ், 180 க்கு ஃபங்க்ஷன் மாறாது. சரி அப்போ அடுத்த ஸ்டெப்ல இது நம்ம பிரிச்சு எழுதுவோம் பாருங்க. ரெக்கார்ட் ஃபார்முலா, ரெக்கார்ட் ஃபார்முலா என்ன? 2 root 3 whole power 31 என்ன? cos of pi minus pi by 3 கரெக்டா? அப்போ தான 2 pi by 3 ஆகும். pi minus pi by 3 தான். இங்க என்ன? plus I sin of pi minus 2 pi by 3. இப்போ சிம்பிளை பண்ணிருமா? இது என்னது? minus cos pi by 3. அடுத்த ஸ்டெப்ல இது minus cos pi by 3 ஆயிடும். this is equal to 2 root 3 whole power 31 இங்க என்ன? minus cos pi by 3 plus I sin pi minus pi by 3. ஏன்னா இங்க 2 pi by 3 இருக்கு இல்லையா? so sin of pi by 3. அப்ப cos 60 sin 60 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் இப்போ என்ன இருக்கு? 2 root 3 the whole power 31 into cos 60 எவ்வளவு? 1 by 2. sin 60 root 3 by 2. அப்ப என்ன? minus 1 by 2 plus I root 3 by 2. அவ்வளவுதான், சம் முடிச்சாச்சு. 2 root 3 whole power 31 minus 1 by 2 plus I root 3 by 2. இங்க என்ன இருக்கு? minus root 3 plus 3I the whole power 31. சரியா, சம் முடிச்சிட்டோம். ரெண்டு சப்மிஷன் முடிச்சாச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் எக்ஸாம் ஓரியன்ட் லைவ் கிளாஸ் பண்ணுவோம், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.